அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து தமிழ்நாடு பற்றி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். திருவெற்றியூர் சண்முகனார் பூங்காவில் புதிதாக பாரதியார் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ பாரதியாரோட சிலை எங்கே இருக்குது ரீசெண்டாக அமைச்சிருக்காங்க அப்படின்னா திருவெற்றியூர் சண்முகனார் பூங்கா. நெக்ஸ்ட் நியூஸ், சென்னையில் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை முதலமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் வில் கொலாபரேட் வித் ஜென்ரல் பப்ளிக் அண்ட் கோஆப்ரேட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். நம்ம பார்த்தோம் இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த சாதனையெல்லாம் புரியுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ரெக்கக்னிஷன் கொடுக்குறதா வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஒலிம்பிக்கில் கூட பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் அங்கே ஜெயிக்கிறவங்களுக்கு இங்கேயும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவங்களும் வந்து ப்ரைஸ் தராங்க. ஸோ 1 கோடி வந்து தர்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரீசெண்டாக இவங்க சொன்ன இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக, சரிங்களா? என்னென்ன ஸ்போர்ட்ஸுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவார்ட்ஸு, தஞ்சாவூரில் தமிழறிஞர் தட்சிணாமூர்த்திக்கு சாகித்ய அகாடமியின் பாஷா சம்மான் விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாகித்ய அகாடமி வந்து 1996 பாஷா சம்மன் விருது அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போ வந்து உங்களுக்கு கேட்கலாம், இந்த பாஷா சம்மன் விருது வந்து எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா சாகித்ய அகாடமிக்கு கீழே தான் இருக்குது. இந்த அவார்டு எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1996 படைப்பிலக்கிய சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுவது போன்று பாஷா சம்மான் விருதுக்கும் ₹1,00,000 விருது தொகையை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த 4 அறிஞர்களுக்கு பாஷா சம்மான் விருது வழங்கப்படுகிறது அப்படின்றது தான். இப்போது இது இல்லை, உங்களுக்கு கொஷின் கேட்கணுன்னா எப்படி கேட்பாங்கன்னா பாஷா சம்மான் விருது வந்து எதுக்கு கீழே இருக்குது, ஸோ எவ்வளோ ரூபா வந்து கொடுக்குறாங்க, ஸோ எத்தனை பேர் வந்து இந்த பாஷா சம்மான் விருது வந்து வாங்குகிறாங்க 1 வருஷத்துக்கு, இது வந்து 1 வருஷத்துக்கு 1 டைம் கொடுக்குறாங்களா இல்லை 2 வருஷத்துக்கு 1 டைம் கொடுக்குறாங்களா இந்த அவார்டு. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு நேஷனல் நியூஸ், இந்திய விமானப்படையின் முதல் பாரம்பரிய மையத்தை சண்டிகரில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஃபஸ்ட்டு ஹெரிட்டேஜ் சென்டர் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா சண்டிகாரில். ஸோ ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஹெரிட்டேஜ் சென்டர், அதனால் வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சண்டிகர். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூஸ், ஸ்பெயினில் நடைபெற்ற மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் உள்நாட்டு இளம் வீரரும் நடப்பு சாம்பியனுமான கார்லோஸ் அல்கிரஸ் பட்டத்தை தக்க வைத்து கொண்டார் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் போகலாம். ப்ராஜெக்ட் 15B வகுப்பின் இந்திய கடற்படையின் 3வது உள்நாட்டு மறைமுக வெடிகுண்டு அளிப்பான் பெயர் என்ன? ஆன்சர் INS இம்பால். இந்த மாதிரி INSல ஸ்கார்பியன் டைப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கார்பியன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 6 சப்மரைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதோடய பேர்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இது வந்து கண்டிப்பாக வந்து கேட்கலாம் அந்த 6 சப்மரைனோட பேரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமீபத்தில் திறக்கப்பட்ட எந்த மாநில செயலகம் டாக்டர் BR அம்பேத்கரின் பெயரை கொண்டுள்ளது? ஆன்சர் தெலுங்கானா. ஸோ இது நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம், அம்பேத்கரோட சிலையை வந்து அங்கே திறந்து வச்சுருப்பாங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னா தெலுங்கானா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், NPM அதாவது நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் நேஷ்னல் போலீஸ் மிஷன், இது வந்து எந்த மாநிலம் இல்லது யூனியன் பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, புதுடெல்லி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய மாநிலத்தின் மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் அறிக்கையை வெளியிட்ட கொள்கை சிந்தனை குழு எது? ஆன்சர் சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் அதாவது கொள்கை ஆராய்ச்சி மையம். ஸோ இவங்க எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க, ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணது சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கோல்டன் குளோப் பந்தயத்தை உலகை சுற்றி வரும் பாய்மர பந்தயம் முடித்த முதல் இந்தியர் யார்? ஆன்சர் அபிலாஷ் டோமி. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் குளோப் அவார்டு வந்து ரீசெண்டாக ஒரு படத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எந்த படம்னா RRR. ஸோ அந்த படத்துக்கு கோல்டன் குளோப் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க, கோல்டன் குளோப் அவார்டு, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த மாநிலம் யூடியில் திணை அனுபவ மையம் தொடங்கப்பட்டது? இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க, 2018 நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க.
இப்போது இந்த மில்லட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூடெல்லி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கொங்கன் பயிற்சி 2023 என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான இருதரப்பு கடல்சார் பயிற்சியாகும்? ஆன்சர் யூகே. ஸோ இந்த கொங்கன் எக்ஸசைஸ் வந்து யூகே, ஸ்ரீலங்காவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்லீ எஸ்எல், அதுக்கப்புறம் வந்து INDEX ஸ்லீ இண்டெக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடக்கிற எக்ஸசைஸ். ஸோ யூத் அபியாஸ் வந்து யூஎஸ்ஏக்கு நடக்கிற எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்து எண் மக்களவை அல்லது ராஜ்யசபா எம்பிக்கள் தகுதி நீக்கம் பற்றி கூறுகிறது? ஆன்சர் 102. ஸோ இந்த நியூஸ் வந்து ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தியை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணது இந்த ஆர்டிக்கல் மூலியமாக தான். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், கவாச் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி சமீபத்தில் எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது? ஆன்சர் அந்தமான் நிக்கோபார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2023 ஆண்டலியாவில் நடைபெற்ற வில்வித்தை உலகக்கோப்பையில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? ஆன்சர் 4. இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.